பேரலை நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஒரு மர்மமான முறையில் ஒரு குழந்தையினுடைய மரணம் நிகழ்ந்து அதையொட்டி பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்தவர்களெல்லாம் தேடி தேடி கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் கைது செய்கிறாங்க. இந்த அடக்குமுறைகளை எல்லாத்தையும் முதல் முதல்ல ஊடகங்களில் வெளிக்கொண்டு வருவதற்காக கடுமையாக முயற்சி செய்கிறாரு ரூட்ஸ் தமிழ் சேனலுடைய ஊடகவியலாளர் கரிகாலன். அவர் எப்படி அந்த ஃபீல்டுக்கு போனார், அங்கே நடந்த பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு நபர்களோடு அதை பயணப்படுறாரு. அதில் அந்த ஆய்வை மேற்கொள்வதற்கு கரிகாலனோடு துணைக்கு நின்றவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சின்னசேலம் பகுதி ஒன்றிய பொருளாளர் திரு மைக்கேல் அவர்கள். அவர் இன்றைக்கி நம்மளோட பேரலை ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறாரு. இந்த காவல்துறையினுடைய இந்த எதேச்சதிகார போக்கு அந்த பகுதிகளில் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத முதல் தேதியிலிருந்து இப்போது வரைக்கும் அது தொடர்ச்சியாக அதை அதில் நின்று அந்த களத்தில் நின்று ஆய்வுகள் மேற்கொண்டவர். அண்ணே வணக்கம். வணக்கம்யா. இந்த மரணம், இந்த மரணத்தில் ஒரு நீதி வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு அளவிற்கான மிகப்பெரிய அளவிற்கு தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பலரும் கோரிக்கை வைக்கிறாங்க. அது ஒரு வேலை போய்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கலவரத்திற்கு காரணமானவர்கள்னு சொல்லி ஒரு தரப்பினரை திட்டமிட்டு கைது செய்கிறாங்க காவல்துறையினர் அப்படிங்கிற தகவல்களை கிரவுண்டிலிருந்து கரிகாலன் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்தது. அது பல ஊடகங்களில், ஹிந்து பேப்பர்லேருந்து பல விஷயங்கள் மூலமாக வெளிவந்துச்சு. நீங்கள் அந்த ஃபீல்டில் இருந்தீங்க, என்ன நடந்துச்சு? போலீஸ் அவர்களுடைய அணுகுமுறையும் கைது நடவடிக்கைகளும் எப்படி இருந்துச்சு? இப்போ சம்மந்தமாக பேசணும்னு வச்சுக்கா, எங்கள் பாட்டி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காவல்துறை என்பது கலவரக்காரர்களை விட்டுவிட்டு காய்கறி வாங்க வந்தவர்களை பிடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழி எப்படியோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் நிர்வாகம் வந்து செயல்பட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க யார் யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போனவன், குரூப் ஃபோரு தேர்வு எழுத வந்தவங்க, தேர்வு எழுத போனவங்க, பேருந்துக்கு வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இரவு எட்டு மணிக்கெல்லாம் போனவங்க, மருந்து தன்னுடைய தாயினுடைய உடல்நிலை சரியில்லை என்பதற்காக மருந்து வாங்க சென்றவர்களை கைது செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கற்பிணி பெண், அதுக்கு ஸ்கேன் எடுக்க போகிறாங்க, அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வர வழியில் பிடிச்சி கைது பண்ணியிருக்காங்க. விதை இன்றைக்கி இந்த ஆடி மாதத்தில் போட்டால் தான் விதை, அந்த விதை வாங்க வந்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி விதை வாங்க வந்தவன் கைது பண்ணிட்டான், அவங்க அப்பா அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு நாங்கள் நேரடியாக போகும்போது கண்ணீர் விட்டு அழுகிறாரு. பையன் போயிட்டான், ஒன்று ஜெயிலுக்கு போயிட்டான், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த விதையை வந்து இந்த மாதத்தில் வச்சாதான் அந்த விதையனுடைய மகசூலை பிறக்க முடியும், விவசாய கூலியாக இருக்கார். அதுக்கான வேலை இவன் போலியாக கைது பண்ணதால் எந்த அளவுக்கு எங்கெங்கே பாதிப்பு ஏற்படுதுங்கிறத உங்களுக்கு புரியும். இந்த மாதிரியான ஆட்களில் வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அப்புறமேலு காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, ஒரு 15 வயது பையன், சின்ன பையன், ஒரு அடித்தட்டு இருக்கக்கூடிய மக்கள், அடித்தட்டு மக்கள் இருக்கான்ல, ஏழை சாமானிய மக்கள் இருக்கான்ல, அவங்க கூட அந்த பையனை பார்த்தா வயசு சொல்லிவிடுவான், இவனுக்கு 15 வயசு இருக்கு இல்லைன்னா 14 வயசு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கூறு, அந்த அறிவு இருக்குல்ல, இந்த கூறு கூட கைது பண்ணும்போது போலீஸ் தெரியாமல் அவனை கைது பண்ணிட்டு போயிட்டு அவனை 19 வயசுன்னு சொல்லிட்டு சிறைச்சாலை அடிச்சிருக்காங்க. அந்த பையன்கிட்ட கேட்டாலும் அவனுக்கு அது அவன் சொல்கிறான், ஏ அதுமாரிலாம் சொல்லாதப்பா, நான் சொல்கிறத சொல்லு, சரி நீ என்ன பாஞ்சின்னு சொல்கிற, 19 சொல்லி சொல்கிறான், சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு சிறைச்சாலில் போட்டிருக்கேன். அது பிறகு அப்புறம் இது நீதிமன்றத்தை நாடி அந்த பையன் இன்னைக்கு வந்து பிணையில் வந்து வந்திருக்காப்புல. இப்போ இப்படி காவல்துறை வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான போக்கு அங்கே நிலவிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா தலித் மக்களை வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல, தலித் மக்களை மட்டும் என்பதை விட வன்னியர் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வன்னிய இளைஞர்கள், வன்னிய இளைஞர்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 3 வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அவங்க வீடுகளை பார்க்கிற பொழுது அந்த அளவுக்கு வறுமை பெரிய, ஒன்றுமே இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு வறுமையோடு இருக்காங்க. என் பையன் என்ன பண்ணா, ஏது பண்ணா, எது தூக்கிட்டு போனான் அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஆனால் அவங்களும் இந்த போராட்டத்தில் சம்மந்தம் இல்லை, எந்த விதமான சம்மந்தமும் இல்லை பாவங்க. அதாவது அவர் விவசாயம் செய்து விட்டு பெட்ரோல் இல்லை, அதுவும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தாகம் தீத்தாவரம் அந்த ஊர்லேருந்து பெட்ரோல்னு சொல்லிவிட்டு கூட்டோடு போகிறாரு, கூட்டோட்டில் பெட்ரோல் இல்லை, அங்கே இல்லைன்னு சொல்லிவிட்டு சின்னசேலம் போகிறாரு. சின்னசேலத்தில் ஒரு இடத்துல பெட்ரோல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சின்னசேலத்தை தாண்டி போகிறாரு. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த போலீஸ் அவர் தூக்கிட்டு போயிடுறார். இதெல்லாம் கலவரம் நடந்துக்கிட்டு இருந்த டைமா இல்லை லேட்டாவா? 5 மணிக்கு கலவரம்லாம், 1 மணிக்கு காவல்துறை என்ன சொல்லுது, 1 மணிக்கெல்லாம் நாங்கள்லாம் கலவரத்தை முடிச்சுட்டு கையில் கொண்டு வந்துட்டேன். அப்போ 1 மணிக்கு கலவரத்தை கையில் கொண்டு வந்தவன்
ஏழு மணிக்கு ஏன் கைது பண்ணுற, ஒம்பது மணிக்கு ஏன் கைது பண்ணுற, பசு ஒரு சென்னைக்கு ரெண்டு பசங்க வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு வந்தான். அந்த பசங்களை அப்படி தான், அந்த பசங்களை அங்கே சின்ன சேலத்துலேயே வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து காவல்துறை ஒரு பக்கம் இப்படி கைது பண்ணிகிட்ருக்கான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறாங்க, அது வந்து அதுதான் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு 400 பேரை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சு அந்த சாதியின் காரணமாக நீ இந்த சாதியாக அங்கே வா தோழர்கள் எல்லாமே தகவல் சொல்றாங்க, மண்டபத்துல வைக்கிறாங்க, நீ வா, நீ இந்த கம்யூனிட்டி, நீ யாரு, எஸ்யா, இந்த சமூகமா, போலீஸ் வெளிப்படையா கேட்டுருக்குதா, நம்மளுக்கு வந்து தகவல் வந்திருக்கு. அப்ப நீ எல்லாம் நீங்க போ, நீ யாரு, அந்த வேற ஒரு மாற்று சமூகமா, நீ அப்படி போங்க, வன்னியரா, நீ உள்ளே போ, இப்படியான ஒரு மனநிலையில் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம்னா, ஒரு சில போலீஸ் வந்து இது வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, இன்னொரு போலீஸ் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சில போலீஸ்னா அப்படியே நாகரிகமான முறையில், தம்பி நீ என்ன ஊர், சின்னசேலம். சின்னசேலம் எங்கே, காந்தி நகர். அப்போ சின்னசேலம் காந்தி நகர் என்றால் அங்கே ஆயுதராவடர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அப்போ ஒன்றுபடி தியாகதுருகம், தியாகதுருகம் எங்கே, தியாகதுருகத்துலேயும் காந்தி நகர் இருக்குது. தியாகதுரத்தில் காந்தி நகர் இருக்குன்னா அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு அதுக்கும் 20 கிலோமீட்டருக்கு மேலே அங்கிட்டு ஒரு பையனை பிடிக்கும், அவனுக்கு பையனை பிடிக்கும், என்னப்பான்னு கேட்டால் நீ என்ன ஊருனா காந்தி தியாகதுருகங்கிறாங்க, தியாகதுருகம் பக்கத்தில்னா காந்தி நகர், ரைட், ஓகே, நீ இப்படி தான் இருப்பேன். அவனை பிடிச்சி ஈத்துட்டு வரான் செல்ஃபோனை, அந்த செல்ஃபோனில் வந்து அந்த ஒரு அந்த பாப்பா ஸ்ரீமதி பாப்பானுடைய புகைப்படம் இருக்குது. அப்போ நீ தான் அந்த கலவரத்தில் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு செல்ஃபோன் அடிக்கிறான். ஏன் சார் இதுமாரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, அந்த காந்தி நகர் பையன் உனக்கு இவ்வளோ திமுறையாச்சா, இவனை தூக்கி உள்ளே போடு. இப்படி இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து காவல்துறையால் போலியாக பொய்யாக சந்த அந்த கலவரத்தில் ஈடுபடாத குறிப்பாக அந்த தலித் மாணவர்கள் இளைஞர்கள் அவங்க படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படிச்சிருக்காங்கயா, இப்போ தான் முதல் பட்டதாரி, இப்போ தான் விதை போட்டு, இப்போ தான் புதுசாக இப்போ தான் வரான், வரும்போதே அவன் அறுத்து தூக்கி போடுறதுங்கிறது வந்து எப்படி நம்மளால ஜீரணிக்க முடியல. அவங்க அப்பா படிக்கல. அந்த வீடுகளுக்கெல்லாம் போனோம்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வீடுகளுக்கு போயிருப்போம். எல்லாம் அழுவாமல் ஒரு வீட்டை விட்டு நாங்கள் வந்தது கிடையாது. பாதிக்கப்பட்டவருடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா, பொருளாதார பின்புலம் பார்த்தீங்கன்னா ஜீரோ, எதுவுமே கிடையாது. அரசியல் பின்புலம் எதுவுமே இல்லை, அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அவங்களுடைய ஒரே சொத்து தன்னுடைய பிள்ளைகள் தான், அவர்களுடைய கல்வி, கல்வி அவ்வளோதான். நான் ஒரு அம்மா சொல்லுது, நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட துன்பம், நான் பட்ட வியர்வை இந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது, இனிமேலும் வரக்கூடாது அப்படிங்கிறது தானே. கேரளாவுக்கு போய் கல்லை தூக்கியிருக்காங்க, மண்ணை விட்டிருக்காங்க, களை விட்டிருக்காங்க, கூலி வேலை, கொத்தாள் வேலை, சித்தாள் வேலை, இப்படி வேலைகளை செஞ்சு 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 அந்த பிள்ளையை வந்து அந்தளவுக்கு படிக்க வச்சுருக்காங்க. அவனுடைய ஒரு பெரிய அறிஞர் ஒரு பையன், அந்த தம்பியனுடைய கனவு பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதி வச்சுருக்காங்க, ஐபிஎஸ் ஐபிஎஸ்ன்னு போட்டு எப்பப்போ எத்தது எந்த மணிக்கு எதை படிக்கணும் என்ன பண்ணுங்கட்டு ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்கான். பெரிய வீடு கிடையாது, சின்ன வீடு, அந்த இதை பென்சிலில் எழுதி வச்சுருக்கான். அவனுடைய கனவுகள்லாம் அது உள்ளே போகும்போதே நம்மளுக்கு தெரியுது எவ்வளவு கனவோடு இருந்திருப்பான், அவங்க அப்பா அம்மா எந்த கனவோடு அந்த பிள்ளையை வளர்த்துருப்பான். கைது பண்ணிட்டான்னு கேரளாவில் சொன்ன உடனே அவரால் வந்து அந்த அளவுக்கு அழுகு, அங்கேருந்து அழுவிட்டு வந்து எப்படி என் பையன் எங்கேயும் போக மாட்டானே, எதுவும் செய்ய மாட்டானே, எப்படி கைது செய்யப்பட்டான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்படி அவங்க அம்மா அழுகுறாங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே அவ்வளோ அழுகு. அந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்மா ஒரு வீட்டுக்கு போனோம், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு கேன்சரு, அது மட்டும் இல்லை அந்த அம்மாவுக்கு கேன்சரு, அவங்க அப்பாவுக்கு வந்து கை ஒடிஞ்சிருச்சு. அந்த பையன்தான் அவன் கிட்டத்தட்ட 33 வயசு சின்னதுரா ஒரு பேர், அதில் பார்த்தோம்னா அவர் அதுக்கு மேலே வீட்டு பொருள் வாங்க போகிறாரு, பிடிச்சி விட்றான், 3-4 மணிக்கு பிடிச்சி விட்றான், சக்கரை நோய் அவருக்கு. அவரை பார்த்தா கூட எவனும் அடிக்க மாட்டாங்க, சண்டைக்கு வரவங்க கூட அவரை பார்த்து அடிக்க மாட்டான், ஒல்லியாக இருப்பார். அவரை பார்த்து அடிச்சிருக்கான் போலீஸ். என்ன வீரத்தை எங்கே காட்டணும்னு, ஒரு 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 பைலோன் ஒரு ஜாம்பவன் மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு ஏதாவது வெயிட் பண்ணலாம், அவனை அடிக்கிறதுக்கு மனசே வராது. அவனை போட்டு அடித்து இங்கெல்லாம் ஃபுல்லாக காயம், அவங்க அம்மா சொல்கிறாங்க என் ஜெயிலுக்கு போய் பார்க்குறேன் என் புல்லை அழுகிறான் அப்படின்ட்டு. அது இன்னொன்னா, அவனுடைய தாயும் அவனுடைய பெற்றோரும் இன்னமும் பிள்ளையை பார்க்க முடியல, ஏன்னா தாய்க்கு கேன்சரு, போக முடியாது. அவங்க அப்பாவுக்கு கையை முடிஞ்சிருச்சு, அவரும் போக முடியாது, மனைவி மட்டும் போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்தளவுக்கு இப்படி நாம் சொன்னோம்னா இன்னும் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு அப்படியே அதெல்லாம் நம்மளால் வந்து அங்கே கலப்பை முத முத நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு சமூகத்தில் எப்படா இது, என்னடா இது ஜனநாயக நாடா, என்னடா எப்படா நடக்குது, என்ன காரணம் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது நம்மளுக்கு. அந்தளவுக்கு அப்பாவிகளையா அவங்களாம், அவனால் கல் தூக்கி கூட அடிக்க முடியாதுன்னு வச்சுக்க,
கண்ணாடி உடைக்கிறான்னா கல்லு விடும் தீக்கி அடிக்க முடியாதவன். அவனை பிடிச்சிருக்கான். அந்த பிடிக்கும்போது கூட கொஞ்சமாவது அறிவு இருக்குமா இருக்காதான்னு தெரியல அந்த காவல்துறைக்கு. கொஞ்சமாவது இருக்குமா, ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறோமே அடிக்க கூட அவனுக்கு சக்தி இல்லையே, அவனை நம்ம பிடிச்சு வச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள் பிடிச்சு வச்சுருக்காங்க. இப்படி தொடர்ந்து வந்து காவல்துறை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளில் இந்த மாதிரியான வேலைகள் பார்த்தாங்க. இப்போ காவல்துறை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து அந்த சிசிடிவி கேமராவில் யார் யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்கள பார்த்து இன்றைக்கி காவல்துறை கைது செய்யுது. இதுவும் நம்ம வந்து எல்லாம் சொல்ல முடியாது. இதில் காவல்துறை செஞ்சதில் வந்து ஒரு நன்மை உண்மையான ஒரு இது என்னென்னா, அங்கே துப்பாக்கிச்சூடு எதுவும் நடத்தலை. துப்பாக்கிச்சூடு நடத்தலை, எந்த விதமான உயிர்களும் பலியாகல. அதில் வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, அப்பாவி இளைஞர்களை விட்டுணும். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு முறை வந்து அவங்க வீடுகளுக்கு போனால் பரவாயில்ல, அந்த அரசு அதிகாரிகள் அவங்க வீடுகளுக்கு போய் பார்த்தா பரவாயில்ல. வீடுகளுக்கு போனால் தெரியும் அவனுடைய வலிமை என்ன, அவனுடைய வலி என்ன, அவனுடைய வேதனை என்னன்னு தெரியும். வீடுகளுக்கு போனால் தெரியும். அப்போ அந்த இளைஞர்களை, அந்த எந்த விதமான தவறும் செய்யாத அந்த இளைஞர்களை, அந்த அந்த அவர்களை வந்து எந்த விதமான ஒரு இது இல்லாமல் வந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் இது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இப்போ வெளிப்படையாக இதில் ஜாதி பெரிய ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. போலீஸுக்கு அப்படி என்ன இன்டென்ஷன் இருந்துற போது ஜாதிய ரீதியாக? அது வந்து அது எங்கேருந்து அவங்களுக்கு அழுத்தம் வந்தது, யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தார்கள் என்பது வந்து தெரிஞ்சிடும், கூடிய விரைவில் தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரியலையா, விசாரணையான மாட்டேன். நம்ம விசாரணையில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்க சொன்னது இந்த கருத்து தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவள் போலீஸ் எதுக்காக பண்ணாங்கங்கிறது, அது சாதி ஒன்மணி இருந்த போலீஸ் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கும், அது வேறு விஷயம். அந்த ஒரு இதில் பண்ண உண்மையான காரணம் வந்து காலப்போக்கில் வந்து தெரிஞ்சிடும், வெளிப்படையாக தெரிஞ்சிடும். இதன் காட்டில் வந்து என்ன பண்ணீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி ஸ்கூலினுடைய ஓனர் இருக்கார் இல்லைங்க, அந்த சமூகத்தை சார்ந்த கவுண்டர் சமூகத்தை சார்ந்த அங்கே ஒருத்தர் இருக்கார், ஒன்றிய கவுன்சிலராக இருக்கார். எந்த இதில் ஒன்றியத்தில் இருக்கார்? அதிமுக ஒன்றிய கவுன்சிலர். அது மட்டும் இல்லாமல் தீரன் சின்னமலை பேரவையினுடைய மாவட்ட தலைவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் இருக்கார். அவர் தான் இன்னைக்கு வந்து ஒன்றிய கவுன்சிலராக இருக்கார். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குண்டர் படையை வந்து செட் பண்ணுறார். செட் பண்ணிட்டு என்னன்னா, சின்ன சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி, அந்த இந்திலி மரவாணத்தம், அப்புறம் அந்த பெட்ரோல் போடக்கூடிய இடம், அந்த இபி ஆபீஸ், அப்படி அந்த அந்த சக்தி ஸ்கூல் இருக்கக்கூடிய பகுதி சுத்தமட்டமாக ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய, அப்போ அங்கே அங்கே இருக்கவங்க ஒரு சில பேர் வேடிக்கை போகிறான், வேடிக்கை பார்க்க போயிருக்கான், ஒரு சில பேர் அந்த ரூட் வழியாக தான் வரணும், ஊருக்கு போகணும் வரணும். அப்போ போலீஸ் வந்து அடிக்க போகும்போது என்ன பண்ணுறான், ஐயோ போலீஸ் வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணுறான், அங்கே இங்கேயும் ஓடுறான், காட்டு பக்கம்லாம் ஓடுறான். அப்போ அவங்கள எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகம் இப்போ எல்லாம் அங்கங்கேயும் போயிட்டு என்னடா பண்ணுறது, எல்லாம் போலீஸ் வரான்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிறவங்க வண்டியை விட்டு கூட வண்டியை போட்டுட்டு கூட ஒரு சில பேர் எல்லாம் உள்ளே போயிடுறாங்க. அவங்கள எல்லாத்தையும் கூண்டோட பிடிக்கிறாங்க. யார் பிடிக்கிறா? ராஜசேகரங்கிறவர். ராஜசேகர் தான் அதிமுகவினுடைய ஒன்றிய கவுன்சிலர். அவர் தான் தீரன் சின்னமேலை பேரவையினர் அந்த கட்சியில் ஏற்கனவே அந்த அவர் ஆளுக வந்து அவருடைய ஆளுகள், அவருடைய ஆளுங்க தான். அவங்களுடைய ஆளுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒன்றியிருக்கு அந்த தலித், அவங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி நீ கூட கேட்கலாம், எப்படி அவங்களுக்கு வந்து அதை தலித்தினோம். அதிகமாக அந்த பகுதியிலே நடமாடக்கூடியவர்கள் அவர்கள். போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க? சொல்லி 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 இல்லை, போலீஸ்காரங்களுக்கு தெரியும்ல இவங்க அடையாளப்படுத்தி கூப்பிட்டு வர்றாங்களே, ஏன் இது உள்ள வந்தாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். போலீஸ் எல்லாம் யானே தெரியாது. யான்னா போலீஸுக்கு அடைக்கலமே இவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க ஆபீஸில் தான் போலீஸ் தங்குறாங்க. கெடா கறி போட்டேன்னு சொல்றாங்க, கெடா விருந்து, நல்ல பெரிய சோடு இதெல்லாம் போட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து இவங்க சொல்கிறத அவங்க வந்து செய்கிறாங்க போலீஸ். அதான் ஒன்று, வேறு ஒன்றும் இல்லைங்க, அதுதான் இவர் சொல்கிறத அவங்க செய்கிறாங்க, போலீஸ் செய்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ராஜசேகர் இருக்கக்கூடிய அந்த சாதிய வன்மத்தால் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் தலித் இளைஞர்கள், மேக்சிமம் எல்லாமே பட்டம் பெற்றவர்கள், டிகிரி முடித்தவர்கள் தான். அந்த அமைப்பை சார்ந்தவங்களுக்கும் இங்கே இருக்க இப்போ இதில் கைது செய்யப்பட்ட மக்களுக்கோ அல்லது அந்த பகுதி மக்களுக்கோ முன்விரோதம்னு எதுவும் இருந்திருக்கா? முன்விரோதம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சாதி தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு பள்ளிக்கூடத்துக்கும் இந்த மக்களுக்கும் எந்த விதமான முன்விரோதம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் அந்த மக்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, இவர் ஒருத்தர் இருக்கிறாருன்றதாவது தெரியுமா? யாருக்கு? ராஜசேகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பெரிய போர்டை வச்சிருக்காரு, ஃபஸ்ட்டு வச்சுருந்தாரு தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவைன்னு சொல்லிட்டு அவர்லாம் வச்சுருந்தார். அவர் அந்த அந்த பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்கு அவர் தான் லீடர் மாதிரி அந்த சமூகத்துக்கு. அதனால அவங்களுக்கு தெரியும். மற்றபடி இவங்களுக்கும் அவங்களுக்கும் அம்பு வழக்குன்றது இவங்க சைடில் ஆயுத ராட்டு மக்கள் இருந்து அவங்கள்ட்ட அந்த மாதிரி எதுவும் இன்னும் வரல, இன்னும் வரல, எதுவுமே கிடையாது.
இவங்களுக்கு என்னன்னா இவன் படிச்சு வந்திருக்கான். ஆ புரியுது. இதுதான் இந்த மாதிரியான ஒரு சாதி வன்மம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால தான் இந்த அடிப்படையில, ஆமா அந்த அடிப்படையில படிச்ச இளைஞர்களா தேடி 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 அது என்ன பாத்தீங்கன்னா நைட்ல போறோம். நைட்டில் வந்து ஒரு கலவரம் நடக்கு, ஒரு பேச்சு கலவரம் நடக்குன்னு வச்சுக்கேன். அந்த அந்த பஸ்ஸில் வந்து அந்த ஸ்கூலை வந்து தீய வச்சு எரிக்கான், கள்ள குண்டு அடிக்கான், ஏதோ ஒன்று பண்ணுறான். அந்த அக்யூஸ்டை வந்து ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கேன். காவல்துறை போகலாம், உளவுத்துறை போகலாம். அங்கே என்ன நடக்குன்னா ராஜசேகர ஆட்கள் இருக்காங்கல்ல, குண்டர்படை உள்ள ஆட்கள். ஆமாம், இவன் போகிறான் ஃபஸ்ட்டு போகிறான் இந்த வீட்டில் ஆழத்துக்கு, அந்த வீட்டில் ஆழத்துக்கு, இந்த வீட்டில் ஆழத்துக்கு, எல்லாத்தையும் தூக்குறான். தூக்குறதோடு மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த நாள் வரலையும் கலவரம் நடந்து இந்த நாள் வரலையும் அந்த பகுதியில் இன்னமும் அந்த ஒரு பதட்டமான சூழல் தான் இருக்குது. சரி, பகுதியில் மரவாணத்துங்கிற ஒரு கிராமம் ஒரு ஒரு பெரிய ஒரு இறந்து போயிடுறாரு, பிணத்தை தூக்குறது கூட ஆண்கள் இல்லை, எல்லாம் போயிடுறான். எந்த நேரத்தில் போலீஸ் வர என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சூழல். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ராஜசேகர் தான், ரொம்ப அவர் தான். இது இப்போ நடந்துட்டு இருக்கிறது, நீங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு அரசு உங்கள் கட்சி சார்பாகவோ அல்லது மேலிடத்தில் பேசியோ முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுது? லோக்கலில் உங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தா அந்த இப்போ சைடில் செல்வாக்காக இருக்கிறது ஏடிஎம்கே, அவங்க இதில் தலையிடலை, அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. நீதித்துறையை நம்புறதுக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு புரிஞ்சுக்க முடியுது. காவல்துறை என்ன நெருக்கடியை கொடுக்குறாங்க, யாரோட நிற்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கைன்னு பார்த்தா ஆளக்கூடிய அரசு, அவங்க ஏதாவது பேசியிருக்கிறாங்களா, இது குறித்து எதுவும் தகவல் சொல்கிறாங்களா? அவங்க வந்து இன்ன வரலையும் தகவல் சொன்ன மாதிரி தெரியலைங்க. எங்களுடைய கோரிக்கையை வந்து இது மாதிரி வந்து இந்த கிராமத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடைபெறுகிறது அப்படின்ட்டு வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களிடத்தில் வந்து நாங்கள் வந்து தகவலை போய் சொல்லியிருக்கோம். சொல்லியிருக்கோம், அவரும் திட்டமிட்டு ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணிட்டு கூட இன்றைக்கி கூட அவரை நாங்கள் வந்து சந்தித்தோம். சந்தித்து ஆனால் அது மாதிரிலாம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இன்றைக்கி வந்து ஐஜி போய் அவங்க அலுவலகத்துக்கு போய் மனு கொடுத்துட்டு வந்து இப்போ தலைவர் போய் சந்திச்சுருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 13ஆம் தேதி வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து எங்கள் தலைவர் வந்து வச்சுருக்கிறதா வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. அது சம்மந்தமான வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எங்களுடைய ஒட்டுமொத்தமான நம்பிக்கையே வந்து எங்களுடைய தலைவர் தான், எழுச்சி தமிழர் தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கான நான் வந்து கட்டாயமாக இந்த இது நடைபெறுகிற இந்த அவலங்களை, இந்த சாதி ரீதியாக நடைபெற்ற இந்த கலவரத்தை ஈடுபட்ட காவல்துறையையும் மற்றும் அவர்கள் யாரால் ஈடுபட்டார்களோ அவங்க சம்மந்தமாக வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் அவர்களிடத்தில் வந்து நாங்கள் வந்து கவனம் செலுத்தி அந்த போலியாக பொய்யாக கைது செய்யப்பட்ட அந்த மாணவர்களை, அந்த இளைஞர்களை, அந்த பட்டதாரி மாணவர்களை வந்து எந்த விதமான நிபந்தனை ஜாமீன் நின்று விடுதலை செய்வதற்கு நாங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து நாங்கள் வந்து கோரிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. நிச்சயத்தில் ஒரு மாற்றம், கண்டிப்பாக மாற்றம். எங்கள் தலைவர்கிட்ட வந்து நாங்கள் வந்தாலே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் தான், அதில் எந்தமான மாற்றமும் இல்லை. ஏன்னா எங்களுடைய அங்கே பார்த்தீங்கன்னா வீரபயங்கரம் ஐயனார் கோயில், காலங்காலமாக அந்த ஐயனார் கோயில் வந்து தலித் மக்கள் உள்ளே போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய வன்மம். என்னுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் தான் படித்தாப்ல, அந்த ஸ்கூலில் அரசு மேல் சின்ன தொடக்கப்பள்ளி, அந்த ஒரே ஒரு பையன், அந்த தம்பி பேர் வந்து ராஜா. ஒரே ஒரு மாணவன் தலித்து, மீதி எல்லாமே வன்னியர் சமூகமும் நாட்டார்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில், அந்த சமூகம் தான் அந்த ஸ்கூலில் இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் அந்த தம்பி தான் ஒன்றாவது ரெண்டாவது தான் படித்தான். அந்த தம்பி சொல்லுவான், ரொம்ப அவன் பெரிய நாய் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள்லாம் சாதிய குடும்பம் அனுப்பிச்சிருக்கோம். அவன் அங்கே படிக்கிறான், அந்த ஸ்கூலில் படிக்கிறான், அந்த கோயிலுக்கு போனதில்லை. அது மட்டும் இல்லை, நான் 11ஆவது படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள் என்னை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வா, கோயிலுக்கு போகலாம் அப்படின்றாங்க. நாம் சாமி கும்பிட்றதில்லை, இதனால சரி நண்பர்கள் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். கோயிலுக்குள்ளே போகிறோம், போன உடனே ரெண்டு அடியாட்கள் வந்தானுவன், சட்டையை பிடிச்சி தான், யாரா உன்னை கோயில் உள்ளே வர சொன்னான். அவன் யாருன்னு கேட்டேன்னா என் ஃப்ரெண்டு, என்னோட 11ஆவது படிக்கிறவன், நீ ஓப்பனாக சொல்லணும்னா நீ தாழ், நீ எஸ்சி, நீ பறையன், நீ எப்படி இந்த கோயிலுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு என் சட்டையை பிடிச்சி ஈத்துருவாரான். என்னையே இன்னொரு என்னுடைய நண்பர் கோவிந்தராஜன் ஒரு பையன், அவங்க ரெண்டு பேர்த்தையும் சட்டையை பிடிச்சி ஈத்துருவாரான். ஈத்துரு வந்து வெளியே விட்டான். அப்போ என்னண்ணா ஏண்டாண்ணா, நீ பறையன், நீ பயிர், நீ யூனிஃபார்ம் போடுறதுனால உன்னை விட்டு வச்சேன், இல்லைனா உன்னை இங்கேயே வந்து கட்டி வச்சு அடிச்சிருப்பேன்.
அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த கோயிலுக்குள்ளே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் போக முடியாதுங்கிற நிலைமை வந்து நீக்கப்பட்டு இன்றைக்கி அனைத்து சமூக மக்களும் அங்கே அந்த கோயிலுக்குள்ளே போய் வழிபடக்கூடிய வேலை இன்றைக்கி நடந்திருக்குன்னா அது எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் துறைமாவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான், வேறு எந்த காரணமும் இல்லை. அப்போ அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒரு நீண்ட போராட்டம் இது. ஆமாம், உங்களுடைய இந்த உழைப்பு, உங்களுடைய இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது அந்த மக்களுடைய உரிமையை மீட்கிறதுக்கும் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வலியும் வேதனையும் போக்கணும், அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது தான். உங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய உளவியலாளர் கரிகாலனுடைய பணியும் நம்ம பார்க்குறோம். நிச்சயம் இதிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு அரசியல் மாற்றமும் நீதியும் குரலை எழுப்பாமலாம் கிடச்சிடாது. இதில் எதிர்த்து யார் ஆதிக்கத்தில் இருந்தாலும் அவர்களை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. அவர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டியது ஒரு ஊடகத்தின் கடமை. அந்த வழியில் பேரலையும் கூட நிற்கும். உங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சரி, நன்றி.